அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கம், ஐபோன், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று கிவ்வே போட்டீங்க, அதாவது ஓட்டுன்னு சொல்லி போட்டீங்கன்னு, அதில் யாருமே கமெண்ட் பண்ணலை, சரியா? அதே மாதிரி போன கிழமை என்ன பண்ணணும்னு சொன்னால், ஒரு ஓட்டுன்னு வச்சுருந்தோம். அதில் மூணு பேர் வந்தாங்க. மூணு பேர் நான் ஏற்கனவே வீடியோ ஒன்று மேக் பண்ணி போட்டிங்கன்னு, பட் பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க யாரெல்லாம் வின் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு சின்ன ஒரு என்னால் ஏண்ட ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் மாதிரி நான் கொடுக்க போகிறேன். அது என்ன கிஃப்ட்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இதில் மூணாவது பிளேஸில் இருக்கிற யாருன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருந்தேன். அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். மூணாவது பிளேஸில் இருக்கக்கூடியவங்க தான் எங்களோட ஸ்டைல் டெக் தமிழ். ரைட், அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் நான் சொல்லிவிட்டு ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று என்னால் ஏன்ட சின்ன கிஃப்ட் ஒன்று இப்போதைக்கு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கிஃப்ட்டை வந்து நான் அவங்களுக்கு என்ன பண்ணிக்கொள்றேன், சென்ட் பண்ணிக்கொள்கிறேன், சமரைஸ் பண்ணிக்கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன். ரைட், அதே மாதிரி அடுத்ததாக யாரிக்குன்னு சொல்லி நீங்களே கெஸிங் பண்ணிப்பீங்க. வேறு யாரும் கிடையாது, செகண்ட் பிளஸ் யாருன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாபுத்ரி. இவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கொள்ளேன். இவங்களுக்கும் என்னால் ஏண்ட சின்ன கிஃப்ட் ஒன்று தான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட், அடுத்ததாக யாருன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். ஒன்றாவது பிளஸில் இருக்கக்கூடியவங்க தான் எங்களோட மதன் கௌரி. இவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கொட்டு இந்த ஒரு சின்ன கிஃப்ட்டை நான் என்ன பண்ணிக்கொள்கிறேன், அவங்களுக்காக கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போது இந்த கிஃப்டெல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டேன். இந்த கிஃப்ட்டை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால், பிடிஎஃப் ஃபைலில் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட், நான் பிடிஎஃப் ஃபைலில் கிரியேட் பண்ணதுனால இதில் போகிறது கஷ்டம், சரியா? அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால், இதை ஸ்க்ரீன் ஷாட் அடிச்சு தான் நார்மலாக தான் போட்டிக்கிறேன். ஆனால் இதில் ஒரிஜினல் ஃபைல், அதாவது பிடிஎஃப் ஃபைலில் வந்து நான் கீழே டெலிகிராம் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அவங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலை சென்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ண போகிறேன்னு சொன்னால், கொஷன் டே, அதாவது கியூஎன் டே நான் வீடியோ கிரியேட் பண்ணி போகிறதுக்கிறேன். எல்லா கமெண்ட்க்காக நான் ரீப்ளே பண்ணுறதுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய காலங்களில் வந்து இதே மாதிரி வேறு லெவலுக்கு செய்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.